ஸோ பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடை பார்த்துட்டு பல பேர் வெறுத்திருப்பீங்க, இதெல்லாம் ஒரு எபிசோடா, இதில் வேற 2.5 மணி நேரம் அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். சரி, சண்டே எபிசோடோட என்னெல்லாம் நடக்க போகுது நமக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கையா லைக் பண்ணிடுங்கயா. ஸோ லைக் பண்ணால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும், எனக்கும் ஏதோ ஒரு ரீதியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ அவர் நேத்தே ஒரு இன்ட்ட கொடுத்துட்டு போனார் அந்த எபிசோடு முடியும் போது. நீயும் பொம்மை நானும் பொம்மை சண்டை டாஸ்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அதை நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்காவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே, சொல்யூஷன் கொடுப்பாரு. ஓகே, ஸோ அதில் குறிப்பாக ஒரு சின்ன மன்னிப்பும் கேட்டுக்கிற மக்களே, ஸோ நீங்கள் சாட்டர்டே எபிசோடில் வரும்னு நினச்சிங்க, அது சாட்டர்டே எபிசோடில் வரல, சண்டே எபிசோடில் தான் வந்திருக்கு. அது ஒரு சின்ன திருத்தம், நேற்று எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமான அப்டேட்னா, நைட்டு பிரியாணி மேட்டர் அதை டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, பிரியாணி கும்பல், அதை வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அது ஒரு பெரிய கண்டென்ட்டாக வருமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கிடையாது, அப்படியே கொளுத்தி போட்டு போயிருக்காரு. இப்போ இந்த இஷ்யூ வந்து அங்கே போட்டாருன்னு வச்சுங்களேன், அருண் என்ன பேசினார், சத்தியமாக சொல்கிறேன் நான் எல்லா கிராசரிஸும் எடுக்காமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன், ஈக்குவலாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருல. இப்போ அந்த திருட்டு கும்பலை போட்டு விட்டா வரிசையாக மாட்டிப்பாங்க, அடுத்த வாரம் கண்ணண்டே இந்த திருட்டு கும்பலை வச்சு தான் இருக்க போகுது. ஸோ அதில் குறிப்பாக ஒரு 6 பேர் குழந்த குழு இருக்குல்ல, போட்டு போல போல போலன்னு இந்த 2 வாரம் இப்போ ஆனந்திலாம் பேசினாங்க இல்லையா, அது எப்படிங்க கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு பேசினாங்கல்ல. ஆனந்தி யார், தர்ஷிகா, அன்ஷிதா, விஷால், அருண், இந்த ஒரு கூட்டமே மாட்டிக்கிட்டே சம்பவமாக பாப்போம். வர வாரங்களில் சம்பவம் அவங்களை பயஸ் பண்ணியிருக்கு, பெருசாலாம் அட்ரஸ் பண்ணல, பட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெயினான டாப்பிக்கே என்னென்னா, நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்ற டாஸ்கில் ஹைலைட்டான செக்மெண்ட் என்னென்னா, ரயன், ராணவ், ஜெஃப்ரி இவங்களோட சண்டை, முத்து இது மஞ்சுரி இவங்களுக்குள்ள நடந்த சண்டை தான். அதில் குறிப்பாக வருவல் இல்லை, கிழி கிழின்னு கிழித்து எடுத்திருக்கார். குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் அவர்கள். ஸோ ரயனோட மிஸ்டேக்ஸ் என்னென்னா, அந்த கழுத்து ஓல்டு, அதுக்கப்புறம் மஞ்சரியோட இடுப்பு அடிக்க போனதுன்ற மாதிரி 1-2 ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து இருக்குது. பட் அதில் ஒரு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, கேமில் நடந்தது விட்டால் கூட கேம் முடிஞ்சதுக்கப்புறம் இவரை கையை எடுத்துகிட்டு போய் அறைய போனது என்னடா பண்ணுவேன்ற மாதிரி அந்த ஆக்ரோஷம் ஆட்டிடியூட் காமிச்சது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, ஸோ அதுக்கு கண்டிப்பாக அதுக்கான தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை வந்து எல்லோ கார்டா ரெட் கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டுமே கிடையாது. எல்லோ கார்டும் கொடுக்கல, ரெட் கார்டும், ரெட் கார்டுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, எச்சரிக்கை கொடுக்குறது தான் வரப்போகுது, நீங்கள் வர ப்ரோமோலெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் தகவல். வச்சு கிழிகனு கிழிச்சு விட்ருக்கார். சரி, ஸோ ராயனுக்கு மட்டும்தான் ரோஸ்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இல்லை ஜெஃப்ரிக்கும் ரோஸ்ட்டு, பயங்கரமான ரோஸ்ட்டு ஜெஃப்ரிக்கும் போயிருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்து விளையாண்டாங்களே, அதில் குறிப்பாக இந்த எல்போ ஷாட் இருக்குல்ல மக்களே, எல்போ ஷாட்டு அதுக்கும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் பண்ணாங்க, ஓகே தப்பு பண்ணாங்க, அதுக்கான ரோஸ்ட் கொடுக்குறீங்க, நியாயமான விஷயம். அப்போ சத்யாவுக்கும் ஒரு எல்போ ஷாட் இந்த பக்கம் எல்போவில் விட்டார் சார், இந்த எல்போவில் ஜாக்லின் விட்டாங்கள, அந்த ஷாட்டு மறந்துட்டீங்களா, அதே டாஸ்கில் சத்யாவும் ஒரு எல்போ ஷாட் விட்டார், அதையும் கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்குறீங்களா, நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி ராயன் ஜெஃப்ரிக்கு பயங்கரமான வருவல் போட்டு பொழந்து எடுத்திருக்காரு அப்படின்றது தான் பாயிண்ட். கூட சேர்ந்து நேற்றே நீங்கள் எபிசோடில் ஒரு இன்டர்வ் பார்த்துருப்பீங்க, ராயன் ஒழுங்காக பேசுங்க இல்லைனா ஜாக்லின் வந்து உங்களுக்காக சண்டை போட போகிறாங்கன்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் போய் நிற்கிறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் குற்ற சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பல இடங்களில் அப்படியே நைஸாக ஊசி வச்சு குத்துற மாதிரி அப்படியே குத்திட்டு இருந்தார்ல விஜய் சேதுபதி. ஸோ ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவும் வச்சு செய்வார், ஏன்னா நாளைக்கு ரோஸ்டே வந்து அந்த கோவா கேங் அப்படின்ற அழைக்கப்படும் ஒரு கேங்க தான் சம்பவம் இருக்க போகுது. ஸோ அதில் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் ஹெவி ரோஸ்ட்டு, இவங்க வேறு வந்து பேசினாங்களே, அதில் வந்து யாருன்னா இவர் டென்ஷன் ஆகிட்டு ட்ரிகர் ஆகிட்டு இவர் பேசினதுக்கு அதுக்கு இவங்க ரிட்டன் பேசினதுன்னும் போது அதுலேயும் வந்து ராணுவ மேலே தப்பில்லை, நீங்கள் ஏன் போய் பேசுனீங்க, நீங்கள் ஏன் இது பண்ணீங்கன்ற மாதிரி இங்கே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேர் ஹெவி ரோஸ்ட்டு. ஸோ அந்த கான்வர்சேஷனில் ஈடுபட்டது இவங்க ரெண்டு பேரில். ஸோ அந்த கேட்டகரியில் இவங்களை போட்டு அடிக்கிறது ஒரு வழக்கம் தானே, அது குறிப்பாக ஜாக்லினை 8 வாரமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த கேட்டகரியில் ஜாக்லினும் அந்த இடத்தில் வருவார்கள் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இது ஒன்று. ஆனால் இவர் ராணுவுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு, வேறு லெவலில் அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காரு, பாராட்டியிருக்காரு அப்படின்றது தான் தகவல் வருது. நம்ம எபிசோடு பார்த்தா தான் தெரியும். நான் பாட்டிங்க சொல்லிட்டு நீங்கள் சொன்னது வரலன்னு கேட்பீங்க, அது பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு கிடைச்ச படி இவங்க தான். சரி, அதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ 4 பேர் நாம் இந்த இது டேஞ்சர் ஜோனில் வச்சுருக்காங்க. அந்த 4 பேர் யார்னா, சாச்சனா, ரஞ்சித்து, சிவகுமார் மற்றும் சிவகுமார், ரஞ்சித் மற்றும் ராயன், இந்த 4 பேர். ராயன் வந்து இந்த வாரம் ஓவராக பண்ணிட்டார், ஆனால் ஓட்டிங் படி ராயனுக்கு அதிகமான ஓட்டுருக்கு. ஸோ இந்த 4 பேர் அந்த டான்சர் ஜோனில் வெஸ்ட்டு சிவகுமாரை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். பட் எனிவே என்ன பண்ணுறது, சிவகுமாரும் முயற்சி பண்ணார், அவளால் கொடுக்குற எஃபெக்ட்டை கொடுக்கணும்னு பார்த்தாரு, கடைசியில் எதுவுமே நடக்கலை, அதனால் சிவகுமார் வீட்டை விட்டு வெளியே இருக்காட். அடுத்து பார்த்தீங்கன்னா,
அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் அவங்க ரெண்டு பேரோட அவங்களோட எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் அபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் ரொம்ப நேரம் நின்னாங்களே, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதையும் கொடுக்காம போயிடுவார். நீங்கள் ஏங்க 9 மணி நேரம் உட்காந்திங்க, அது உட்காந்ததெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒன்றும் சொல்கிறதுக்குல அதில் நீயும் போட்டா போட்டி போட்டு அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து நின்று இருக்காங்க. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாராட்டாவது கொடுக்கணும். அதையாவது விஜய் சேதுபதி சார் கொடுப்பாரா எனக்கு தெரில, கொடுத்து தான் ஆகணும், கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் இது ரெண்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினாக இருந்தது இது ரெண்டு தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை உங்கள் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இழு இழுன்னு இழுத்தார்ல, அந்த மாதிரி இழுவியாக இருக்கும். சரி சொல்லுங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, அது அப்படியா, சரி இது எப்படியா அப்படின்ற மாதிரி, ஆமாம் தானே ஆமாம் தானேன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் முடிச்சிடுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பா. ஆனால் நாளைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கும்ன்றது தான் நமக்கு வர தகவல். எதாக இருந்தாலும் நம்ம ப்ரோமோ பார்த்துட்டு பேசுவோங்க. அது கூட ப்ரோமோ கூட நம்ப முடியாத நிலமை இருக்குது, ஏன்னா ப்ரோமோவில் பார்த்துட்டு எபிசோடில் போட்டால் வேறு மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாளை சந்திப்போம் பாய் மக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்துறீங்க.